ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலாவில் எக்ஸ்ட்ரா கலர் நம்ம சேர்க்கலை, அஜினமோட்டோலாம் சேர்க்காமல் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கலருக்காக மிக்சி ஜாரில் 3 காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாதி பத்திரி 1, மிளகு 1 ஸ்பூன். காரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா கூட மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். 1 ஸ்டாரு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இருந்தா கூட 2 சேர்த்துக்கங்க, கருப்பு ஏலக்காயோட வாசம் இன்னும் சூப்பரா இருக்குங்க. 1 இன்ச் சுருள் பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கங்க. கல்பாசி சேர்க்கறதுனால ரெடிமேட் மசாலா போல நல்ல வாசமா சூப்பரா இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரையா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணா கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் 50 ml சேர்த்துக்கலாம். 1 லெமன் சீட்ஸ் இல்லாமல் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். வேறு ஒரு பவுலில் முட்டை 1 ஆட் பண்ணி, கடலை மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட கலந்து நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை குட்டியாக சாப் பண்ணி இந்த மசாலாவோடையே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவரும் இந்த சிக்கன் மசாலாவில் இறங்கி ஃப்ரை பண்ணையில் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்பைசஸ் காரம் எல்லாம் 1/2 கிலோ சிக்கனுக்கு மட்டும்தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்கி எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. சிக்கன் 65 ரெடி பண்ண மசாலாவை நீங்கள் மொத்தமாக கூட அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அவசரத்துக்கு நம்ம ரெடிமேட் மசாலா போல் இது யூஸாக இருக்குங்க. நல்லா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி 1 மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் உள்ளே எல்லாம் வெந்து நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இதே போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது போல் வீடியோ பார்த்து ரெடிமேட் மசாலா வாங்காமல் வீட்டிலே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெடிமேட் மசாலா வெளியில் வாங்கவே மாட்டீங்க. சூப்பரான கலரில் கிறிஸ்பியாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா கலர்லாம் ஆட் பண்ணாமல் காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுனால நம்மளுக்கு இந்த கலர் கிடச்சிருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ஹபி கிச்சன் சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கம். தேங்க்யூ.